சிவா திருச்சிற்றம்பதம் சைவ அன்பர்களே வணக்கம் சேக்குழார் பெருமான் அனபாய சோழன் என்ற மன்னனிடத்திலே அமைச்சராக இருந்தார் அவரை அமைச்சராக எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் நல்ல அமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு அறிஞர் குழு பலரிடம் கேள்விகள் கேட்டார்கள் அப்போது எல்லார் முன்னாலும் மூன்று கேள்விகள் வைக்கப்பெற்றன கடலை விட பெரியது எது மலையை விட பெரியது எது நிலத்தை விட பெரியது எது என்று மூன்று கேள்விகளை வைத்தார்கள் சேக்கிழார் பெருமான் ஒருவர்தான் அதற்கு சரியான விடை கூறினார் முதலில் கடலை விட பெரியது எது என்ற வினாவிற்கு ஒரு திருக்குறளை அவர் கூறினார் பயன் தூக்கார் செய்த உதவி தூக்கின் நன்மை கடலில் பெரிது மலையை விட பெரிது நிலத்தை விட பெரிது எது என்பதை பின்னால் பார்க்கலாம் அதுவும் திருக்குறள் தான் ஆனால் இந்த திருக்குறளில் யார் இந்த செயலை செய்தால் நமக்கு இன்ன பயன் கிடைக்கும் என்று சீர்தூக்கி பார்க்காமல் கருதாமல் பணி செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் செய்கிற நன்மையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியது என்று திருவள்ளுவர் கூறுவதை இவர் எடுத்துக்காட்டினார் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது இதுதான் தொண்டு என்பதற்கு இலக்கணமாக அவர் எடுத்துக் திருத்தொண்டர் புராணம் என்று நாயன்மார் வரலாற்றைப் பாடும் சேக்கிழார் பெருமான் தொண்டர்களுக்கு ஒரு பொது இலக்கணம் கூறுகிறார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அவர்கள் இறைவனை வணங்கும் போது கூட பயன் எதிர்பார்க்க மாட்டார்களா வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அவர்கள் செய்கிற எந்த செயலுக்குமே அவர்கள் பயனை எதிர்பார்த்து செய்வது இல்லை அதுதான் உண்மையான தொண்டு ஞானசம்பந்த பெருமான் பாடுவார் தொண்டர் அஞ்சு கழிரும் அடக்கி சுரும்பார் இண்டை மலர் கட்டி வழிபடும் இடம் என்பர் கேதாரம் அஞ்சு கழிரும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்தையும் அடக்கி அதனால் வருகின்ற ஆசைகளை அடக்கி எந்த பயனையும் எதிர்பாராமல் பெருமானுக்கு மாலை கட்டி வழிபாடு செய்வார்களாம் அவர்கள்தான் தொண்டர்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் பயன் எதிர்பாராமல் செய்வது தொண்டு சைவமே தொண்டு நெறியின் விளக்கம் என்று நாம் கூறியிருக்கிறோம் ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற மருத்துவர் இருந்தார் ஆப்பிரிக்க நாடுகளிலே கடும் நோய் பரவிய காலத்தில் தொற்றுநோய் பரவிய காலத்தில் எந்த மருத்துவரும் அங்கே போய் பணி செய்ய பயந்தார்கள் ஆனால் ஆல்பர்ட் ஸ்வைசர் துணிந்து அந்த காடுகளுக்குள்ளே போய் ஒரு குழுவையும் சேர்த்துக்கொண்டு அங்கே போய் பணிபுரிந்தார் புரிந்தார் தொற்று நோயை பெரும்பாலும் ஒவ்வொரு பகுதியாக ஒழித்தார் அவருக்கு திருக்குறள் மீதும் ஈடுபாடு உண்டு திருக்குறளைப் பற்றியும் அவர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் ஆல்பர்ட் ஸ்வைசர் அவர் ஒரு பகுதியில் முற்றிலுமாக தொற்று நோயை ஒழித்து விட்டார் உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கருதினார்கள் அவர்களிடத்தில் தெரிவிக்கவில்லை ஒரு விழா கொண்டாடுவது என்று முடிவு செய்தார்கள் விழா கொண்டாடும் நாள் வந்தது மக்கள் எல்லாம் கூடி நின்றார்கள் ஒரே ஆரவாரம் ஒலி ஆல்பர்ட் ஸ்வைசர் எங்கே எங்கே என்று தேடினார்கள் அவர் அங்கே இல்லை உடனே அவர் வசித்த வீட்டுக்காரர் வீட்டிலே போய் கேட்டார்கள் எங்க போயிட்டாருங்க இல்ல இந்த பகுதியில் நான் வந்த வேலை முடிஞ்சுது இங்க நோய் ஒழிஞ்சுது இன்னும் அறுபது மைல்ல இருக்கிற பகுதியில் நோய் ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க நான் அந்த பகுதிக்கு பணியாற்றப் போகிறேன் என்று அவர் காலையில் தன் குழுவினரோடு புறப்பட்டு போய்விட்டார் என்று சொன்னார் எந்த பயனையும் எதிர்பாராமல் எங்கே தேவைப்படுகிறதோ எங்கே நோய் இருக்கிறதோ அங்கே போய் என் பணி செய்வதுதான் தொண்டு என்று அவர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மக்களை சிரிக்க வைப்பதிலே மிகச் சிறந்தவர் அவரே காட்சிகளையெல்லாம் கூட உருவாக்குவார் அவர் ஒரு நாள் ஒரு கடையை திறந்து வைக்கப் போனார் அப்போது செய்தியாளர்கள் கூடிக்கொண்டு அவரை கேட்டார்கள் நீங்களே சில காட்சிகளை எல்லாம் உருவாக்குகிறீர்கள் மிகச்சிறப்பாக செய்கிறீர்கள் ஆனால் அதற்கான புகழ் வேறு யாருக்கோ இயக்குனருக்கோ அல்லது வசனகர்த்தாவுக்கோ வேறு யாருக்கோ கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார்களே நீங்கள் செய்த செயலுக்கு உங்களுக்கு புகழ் இல்லாமல் மற்றவர்கள் புகழப்படும் போது நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அந்த நகைச்சுவை நடிகர் மிக ஒரு அருமையான பதிலை சொன்னார் அப்போது இன்றைக்கு இந்த கட்டிடத்தை நான் திறந்து வைக்க வந்திருக்கிறேன் ஒரே கோலாகலமாக இருக்கிறது வாசலில் எத்தனை வாழை மரங்கள் கட்டி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா எத்தனை வண்ண விளக்குகள் போட்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா ஆம் இன்றைக்கு அந்த வாழை மரங்கள் தான் முகப்பிலே நின்று சிரிக்கின்றன வண்ண விளக்குகள் சிரிக்கின்றன ஆனால் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு தற்காலிகமாக மூங்கிலால் அடிக்கப்பட்ட ஏணியை பயன்படுத்தினார்களே அந்த ஏணி இப்போது எங்கே கிடக்கிறது இந்த கட்டிடத்தினுடைய பின்பகுதியிலே போய் பார்த்தால் ஏதாவது ஓரத்திலே கிடக்கும் இந்த கட்டிடத்தை இரவிலே கட்டுவதற்காக விளக்கை பயன்படுத்தினார்களே அந்த விளக்கு எங்கே இருக்கும் அதை கழற்றி எங்கேயாவது ஒரு ஓரமாக வைத்திருப்பார்கள் ஆனால் வாசலிலே வாழை மரங்களும் வண்ண விளக்குகளும் தான் ஜொலிக்கின்றன ஆனால் அந்த மூங்கில் ஏணி அதை பற்றி கவலைப்படுவதில்லை அந்த விளக்கும் கவலைப்படுவதில்லை சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த திறப்பு விழா நடக்கின்ற நேரத்தில் இந்த கட்டிடத்தை கட்டுகின்ற கான்ட்ராக்டர் அடுத்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அந்த மூங்கில் ஏணியை தூக்கி கொண்டு போயிருப்பார் அந்த இரவு விளக்கையும் எடுத்துக்கொண்டு போயிருப்பார் அந்த மூங்கிலும் அந்த விளக்கும் ஐயோ இன்றைக்கு வந்தவர்களுக்கு இந்த மரியாதை கிடைக்கிறதே இந்த வண்ண விளக்கு கிடைக்கும் வாழை மரத்திற்கும் கிடைக்கிற மரியாதை நாளெல்லாம் உழைத்த நமக்கு கிடைக்கவில்லையே என்று கருதுவதில்லை அவை பாட்டு அடுத்த கட்டிடத்திற்கு வேலை செய்ய போய்விடுகின்றன அதைப்போல்தான் நானும் என்னுடைய பணி மக்களை சிரிக்க வைப்பது இந்த பெருமை எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் மக்கள் சிரித்து மகிழ்கிறார்களே அது போதும் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எனக்கு புகழ் கிடைக்கவில்லையே எனக்கு வரவேண்டியது வரவில்லையே என்னால் அடுத்தவர்கள் பெயர் பெறுகிறார்களே என்று நான் நினைப்பதில்லை வாழை மரம் முன்னால் நின்று பெயர் வாங்கிக் கொள்கிறதே என்று ஏணிமரம் மரம் கவலைப்படுவதில்லை நான் அதை ஏணி போலவே இருக்க விரும்புகிறேன் இதை விட்டு இதைவிட இன்னும் சிறப்பாக அடுத்த காட்சியை எப்படி செய்வது என்ற அந்த சிந்தனைக்கு நான் போய்விடுவேனே தவிர இதனால் வருகின்ற புகழ் எனக்கு வரவில்லையே என்று நான் நினைப்பதில்லை இதுதான் உண்மையான தொண்டு இது கூலிக்கு பார்க்கின்ற வேலை அல்ல ஒரு அன்போடு செய்கின்ற ஒரு சேவை தொண்டு என்று அவர் சொன்னார் அதுதான் உண்மை பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது திருத்தொண்டர் புராணத்தின் அடிப்படை இதுதான் அதுதான் சைவத்தின் தொண்டு நெறி நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்